பூம் பூம் ஸ்போர்ட்ஸ் நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றும் கூட ஒரு வித்தியாசமான விளையாட்டு வீராங்கனையை தேடி வந்திருக்கின்றோம். 2019 தெற்காசிய விளையாட்டு விழா நேபாளத்திலே நடைபெற்றது. தெற்காசிய விளையாட்டு விழா நிறைவடைந்து 1.5 மாதங்கள் கழிந்த நிலையிலும் இன்றும் கூட அந்த விளையாட்டு விழாவை பற்றி மக்கள் பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள். அண்மையிலும் கூட தெற்காசிய விளையாட்டு விழாவிலே பதக்கங்களை பெற்றுக்கொண்ட வீர வீராங்கனைகளுக்கு பணப்பரிசில்கள் வழங்கி வைக்கப்பட்டன. ஏன் இந்த அளவு அந்த விளையாட்டு விழாவை பற்றி பேசுகின்றார்கள் என்றால், தெற்காசிய விளையாட்டு விழா வரலாற்றிலே இலங்கை பெற்றுக்கொண்ட அதிகூடிய பதக்கங்களை கடந்த 13வது தெற்காசிய விளையாட்டு விழாவிலே இலங்கை பெற்றுக்கொண்டது. எனவேதான் இன்றளவிலும் தெற்காசிய விளையாட்டு விழாவின் அந்த புகழ்களை எல்லாம் பாடிக்கொண்டிருக்கின்றார்கள், பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக சொல்வதாக இருந்தால், அண்மையிலே நிறைவடைந்த தெற்காசிய விளையாட்டு விழாவிலே தமிழ் பேசும் வீர வீராங்கனைகளும் ஜொலித்திருந்தார்கள். அவர்களுள் ஒரு முக்கியமான வீராங்கனையை பற்றி சமூக வலைத்தளங்களிலே அதிகமாக பேசப்பட்டன. அவருடைய புகைப்படங்களை சமூக வலைத்தளங்களிலே ஏராளமானவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். ஃபதூம் ஜலீஹா இசடீன் அந்த வீராங்கனை, ஸ்குவாஷ் விளையாட்டிலே இலங்கைக்கு வெண்கலப் பதக்கத்தை பெற்று தந்த அந்த வீராங்கனையை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம். அவரோடு பேசி பார்ப்பதற்கு முன்னால், யார் அந்த ஃபதூம் ஜலீஹா? இதோ பாருங்கள். நான் ஃபதூம்ட வாப்பா. இப்போ தான் அவள் வந்து சவுத் ஏஷியன் கேம்ஸ் நேபாளில் பேத்து ஒரு பிரான்ஸ் மெடல் எடுத்துகிட்டு வந்திருக்கிறா. இது அவட செகண்ட் பிரான்ஸ் மெடல். அவங்க வந்து ஒரு முஸ்லீம் புள்ளையாய்ந்து இது செய்கிறது வந்து தலையை மறைச்சி கொண்டு விளையாடுறது வந்து சமுதாயத்தில் ஒரு புதிய விஷயமாக இருக்கிற மாதிரி விளங்குது. எங்களுக்கு விளங்குற மாதிரி மார்க்கத்தில் இந்த புள்ளைய ஸ்போர்ட்ஸ் செய்கிறதோ இல்லாட்டி பொம்பளை புள்ளையில் என்ன அச்சீவ் பண்ண வேணும், இந்த என்ன அச்சீவ் பண்ணுவோம்னு அது தடைவண்டு மார்க்கத்தில் இல்லைன்னு எங்களுக்கு நல்லா விளங்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் ஐயுவான். வஅலைக்கும் ஸலாம் ஐயுவான். ஃபதூம் முலிமா உபகனக்கியாண்ட. மகே நம ஃபதூம் ஜலி ஹைதரின் மாட்ட ஐயர பஸ்தனிக் இன்னவா. மகே தாத்தகி நம நௌஷார் இசடீன். மகே அம்மகி நம ஃபர்ஹான் இசடீன். மம கிய ஸ்கூலிய ஹோலி ஃபேமிலி காம்பவுண்ட் பம்பளை பிடிய. ஃபதூம் ஜலீஹா ஒரு முஸ்லீம் பெண்ணாக இருந்தாலும் கூட அவரால் தமிழ் பேச முடியாது. எனவே நாங்கள் இந்த நேர்காணலை சிங்கள மொழியிலே தான் தொடர்விருக்கின்றோம். அவர் சொல்லக்கூடிய விடயங்களை நான் மொழிபெயர்த்து உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். ஃபதூம் கோஹமத பாசல் அத்தியாபனே உங்கள் டிகன கத்தது? மம ஏ லெவல்ஸ் எனக்கு ஹோலி ஃபேமிலி காம்பவுண்டிக்கே ஹிட்டியா. நமுத் மம பொடி காலையும் ஸ்போர்ட்ஸ் பார்த்தின் தமாய் கூட இன்ட்ரெஸ்டுக்கு திப்பா. நமுத் வாலண்டரி வாலண்டரி வாஷன் மம டீச் கரணவா கிரேட் 7 நிக மட குடா கேமதி. ஆம், ஃபதூம் பாடசாலை நாட்களிலே சிறப்பாக கல்வி கற்றதாக சொல்லியிருந்தார். அதே போன்று கல்வி பொதுத்தராதர உயர்தரத்திற்கு பின்னால் தான் கற்ற கல்வியை இலவசமாக வறிய மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஆசையோடு தற்போது தனக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரீயான நேரங்களிலே படித்துக் கொடுப்பதாக சொல்லியிருக்கின்றார். நாங்கள் தொடர்ந்தும் பேசுவோம். ஃபதூம் முலிம்ம கிரீடாக்கரே ஸ்கொஷ்து ஹேமநாத்தங் வினமுகக்கரி கிரீடாவாக்க எதுனது? மம முலிம்ம மம டென்னிஸ் கேவேன். மம டென்னிஸ் கேவே அண்டர் 12 அண்டர் 14 ஏக மஹிட்டியே ஸ்ரீலங்கன் ரேங்கிங் நம்பர் 2. மம லங்காவட்டது கேவ டென்னிஸ் ஏஷியன் ஜூனியர்ஸ் எக்கே சில்வர் மெடல் எக்காக கத்தா டபுள்ஸ் எக்கே. இட பாசே மம கேவா வேர்ல்ட் ஜூனியர்ஸ் அண்டர் 14 எக்கே. ஏ அவருதென்ம மம ஸ்குவாஷுத் கேவா லங்காவட்ட ஏக ஏஷியன் ஜூனியர்ஸ் எக்க கேவா இரானிக்கே பாகிஸ்தானுத் கேவா ஏஷியன் ஜூனியர்ஸ் எக்க. பாகிஸ்தானுக்கு மம சில்வர் மெடல் எக்காக கத்தா அண்டர் 15 எக்கே. ஃபதூம் ஜலீஹாவை பற்றி நீங்கள் அவர் ஒரு ஸ்குவாஷ் வீராங்கனை என்றுதான் தெரிந்து வைத்திருப்பீர்கள். ஆனால் உண்மையிலே
ஸ்குவாஷ் விளையாடுவதற்கு முன்னால் தான் டென்னிஸ் விளையாடியதாகவும் டென்னிஸ் போட்டிகளிலும் கூட இலங்கைக்கு பல பதக்கங்களை வென்று கொடுத்ததாக சொல்லியிருந்தார். எனவே ஃபதூம் இலங்கையின் ஒரு சொத்தாகவே கருதப்படக்கூடிய ஒரு வீராங்கனை. ஏனென்றால் டென்னிஸ் போட்டிகள் அதே போன்று ஸ்குவாஷ் போட்டிகள் தாம் விளையாடிய இரண்டு விளையாட்டுத் துறைகளிலும் இலங்கைக்காக வேண்டி பதக்கங்களை பெற்றுக் கொடுத்திருக்கின்றனர். நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். சிறிதொரு விளம்பர இடைவேளைக்கு சென்றோம். தெற்காசிய விளையாட்டு விழாவை பொறுத்தவரையிலே நாங்கள் பார்த்தால் டைக்கொண்டோ அதே போன்று ஜூடோ வூஷோ போன்ற வித்தியாசமான விளையாட்டுகளில் விளையாட்டு பிரிவுகளில் இலங்கைக்கு பதக்கங்கள் கிடைத்தன. ஏராளமானவர்கள் இடத்திலே கேட்டிருக்கின்றார்கள், டைக்கொண்டோ என்றால் என்ன, வூஷோ என்றால் என்ன, ஜூடோ என்றால் என்ன, இந்த விளையாட்டுகள் எல்லாம் இலங்கையிலே பிரபலம் அடையாத விளையாட்டுகளாக இருக்கின்றனவே என்றெல்லாம் சொல்லி இருக்கின்றார்கள். அதே போன்றுதான் ஸ்குவாஷ் விளையாட்டும் இன்றும் கூட ஏராளமானவர்கள் கேட்கின்றார்கள், ஜலீஹா வெற்றி பெற்ற அல்லது ஜலீஹா பதக்கம் வென்ற அந்த போட்டி பிரிவு, இந்த போட்டி பிரிவு இலங்கையிலே பிரபலம் அடையவில்லையே, எப்படி இதனை விளையாடுவது என்றெல்லாம் கேட்கின்றார்கள். நாம் அதனை ஜலீஹாவிடத்திலேயே கேட்போம். ஜலீஹா போஹோதினேக்ட தன்னென ஸ்குவாஷ் கேன்னை முனவதுக்கே இந்த போஹோதினேக்கேனவா டென்னிஸ் சா ஸ்குவாஷ் திக்கமேக்காய் இவகித்தமே கதாக்கிறானே ඔබ ජනතාවට පැහැදිලි කරන්න ස්කොච් කියන්නේ මොනවද? ඔව් මගේ ඉන්නුත් ගොඩක් අය අහනවා ස්කොච් කියන්නේ මොකද්ද කියලා. ස්කොච් කියන්නේ මේක ඉන්ඩෝ ස්පෝට් එකක්. ප්ලේස්ලා දෙන්නෙක් මේන් ගේම් එකේ ප්ලේස්ලා දෙන්නෙක් තමයි ගහන්නේ. ඒක ගහන්නේ ඒසි කෝස් තියෙනවා නොන් ඒසි කෝස් තියෙනවා. ලංකාවේ ගොඩක් නොන් ඒසි කෝස් තමයි තියෙන්නේ. බේසිකලි when you play this game there are two players and there are records involved and a small ball and ek game ekak patan ganna pera ball ekak cool vela tiyenne iting gahala gahala thamai rat vela rat wenne so after the ball is warm can you play the game make game ekak this is one of the few sports where both the players are on the same side and iting make game ekak 11 points best of 5 sets මේකේ ලෝකයේම one of the most fastest sports in the world. ඒ වගේම ගොඩක් නීතිරිත් තිනවා මේ ගේම් එකේ ඇයි to make sure the players are safe and the ball's very small. It's basically this. ඉතින් ඒක නිසා ඒක තමයි කියන්නේ මේ ස්කොච් ගේම් එක ගැන. ඔව්. ෆතුම් අපිට කියන්න මේ ගොඩක් නීති රීති තියෙනවා කියලා ඔබ කිව්වනේ. මොනවද නීති රීති? ඒ කියන්නේ ප්ලේයර් කෙනෙක් ඉස්සරහා නම් and opponent පිටිපස්ස නම් she could hit the person on the head. ඉතින් රූල් එකක් තියෙනවා ඒ ෂොට් එක ගහන්න එපා අහන්න ඒ කියන්නේ ලෙට් එකක් අහන්න පුළුවන්. ඒක ඇහුවොත් ඒගොල්ලෝ ආයෙත් ඒ පොයින්ට් එක රීප්ලේ කරනවා. ඒක සේෆ්ටි නිසා වෙන්න තියෙනවා අයි ගාඩ්ස් දානවා. ඒ කියන්නේ ප්ලේයර් කෙනෙක් ඉන්ජර්ඩ් වෙන්නේ නැතුව ක්‍රීඩා කරන්න. අන්න රයිට් ඒක නිසා. ඒක ඒක තව තියෙනවා අයි ගාඩ්ස් ඒක ප්‍රොටෙක්ට් කරන්න පුළුවන් රැකට් එකෙන් ෂොට් එකක් ගැවුවොත් it's very dangerous there are people who have lost their eyesight and because of that we use eye guards ඒක ගොඩක් self එක ආරක්ෂා කරන්න ස්කොච් එපඩි විලයාඩුවද என்பதை ෆතුම් சொல்லி இருந்தார். பொதுவாக ஒவ்வொரு விளையாட்டுகளை எடுத்துக்கொண்டால் எதிர்முனையிலே இன்னும் ஒரு வீரர் இருப்பார். அதாவது விளையாடக்கூடிய வீரர் ஒரு முனையிலும் எதிர்முனையிலே இன்னும் ஒரு வீரர் இருப்பார். அவரோடு தான் நாங்கள் எதிர்த்து விளையாட வேண்டும். ஆனால் ஸ்குவாஷ் விளையாட்டிலே இரண்டு வீரர்களும் ஒரே முனையிலே இருந்து விளையாடுவதுதான் வழக்கம். அதே போன்று பல சட்டதிட்டங்கள் இருப்பதாகவும் சொல்லியிருந்தார். விளையாடக்கூடிய சக வீரர் உபாதை அடையாமல் இருப்பது ஸ்குவாஷ் விளையாட்டிலே மிக முக்கியமான ஒரு சட்டமாக கருதப்படுவதாகவும் சொல்லியிருந்தார். இப்படி வித்தியாசமான விளையாட்டுகள் எல்லாம் இருக்கின்றன. இலங்கையிலே பிரபலம் அடையாமல் இருந்தாலும் கூட அவைகளில் அந்த துறைகளில் ஈடுபட்ட இலங்கைக்கு பதக்கங்களை வென்று தந்த வீராங்கனைகளாக இவர்கள் இருக்கின்றார்கள். ஃபத்தும் அப்படிக்கையாண்டு ஸ்குவாஷ் கிரீடாவட்ட ශ්‍රීලංකාවේ සංගමයක් තියෙනවද? ඔව් සංගමයක් තියෙනවා. අලුතින් හොඳ සංගමයක් හදලා මේ ෆෙඩරේෂන් එක දැන් ගොඩක් බලාපොරොත්තු වෙන්නේ අපේ ස්කොච් ගැන to take it to another level and then ඒගොල්ලෝ ගොඩක් අවුට්ස්ටේෂන් යනවා ප්ලේස්ලා ගොඩක් අලුතින් ගන්නවා ගේම් එකට. නමින් මේක ශ්‍රී ලංකා ස්කොච් ෆෙඩරේෂන් කියලා තමයි මේ සංගමයේ නම. ඔව්. ඒ වගේ අපි දැන් ගත්තොත් ක්‍රීඩා සංගම් වලින් ක්‍රීඩා ඒ ක්‍රීඩා වලට අවශ්‍ය තරංගාවලි සංවිධානය කරනවා. දැන් ක්‍රිකට් සංගමයෙන්
கிரிக்கெட் தரங்காவளி சங்விதானே கர்ணோ இவகே பாப்பந்து சங்கமே பாப்பந்து தரங்காவளி சங்விதானே கர்ணோ ஸ்கொஷ் சங்கமே ஜாத்திக மட்டமே ஸ்கொஷ் தரங்காவளி சங்விதானே கர்ணோ அது ஓ சங்விதான கர்ணவா தென் மே அலுத் ஸ்ரீலங்கா ஸ்கொஷ் ஃபெடரேஷன் எக்க டோர்னமெண்ட்ஸ் குடாக் பிளான் கரல தெனுத் டோர்னமெண்ட் எக்க கேனவா ஐ திங்க் மே ஃபெடரேஷன் எக்க குடாக் மேட்ச் டோர்னமெண்ட்ஸ் பலாபுரத்து கொரோனா ஃபியூச்சருக்கே ஃபியூச்சருக்கே ஒவ்வொரு விளையாட்டுகளுக்கும் சங்கங்கள் இருக்கின்றன. ஸ்கொஷ் விளையாட்டுக்கும் ஏதேனும் சங்கங்கள் இருக்கின்றனவா என்று கேட்டபோது அவர் சொல்லியிருந்தார், ராம் ஒரு சங்கம் இருக்கின்றது. அந்த சங்கம் அண்மையிலே உருவாக்கப்பட்ட சங்கம், மிக தூர நோக்குடன் சிறப்பான முறையில் இயங்கி வருவதாக சொல்லியிருந்தார். நாடளாவிய ரீதியிலே விளையாட்டு தொடர்களை எல்லாம் ஏற்பாடு செய்வதாகவும் சொல்லியிருந்தார். அப்படி கேண்ட தலவசேங் அவருத்தட்ட தரங்காவளி கியா சங்விதான கர்ணம் அது I think then me alus federation ek tournaments then me aur de attack wage karanawa danut tournament ek man kiyawa wage danut yanawa tournament ekak I think aurthama first tournament ek then patang gatta e wage thawa future eke february e wage tournaments da plan karala liyala tiyenne I think aurthakta attack wage tournaments thiyena edagol then me alut sangame enda kalin தரங்காவளி பார்த்து நடந்து ஏகே நாங்க மேக்ஸிமம் 2-3 டோர்னமெண்ட்ஸ் திப்பே ஐ திங்க் கோடாக் ஸ்குவாஷ் பல்லட கியா தென் மே ஃபெடரேஷன் தேக்க கோடாக் தென் தி யூனிகர்னா புதிதாக தெரிவு செய்யப்பட்ட சங்கம் சிறப்பாக செயல்படுவதாக சொல்லியிருந்தார். அதாவது ஒரு வருடத்திலே 8 தொடர்களை ஏற்பாடு செய்வதாக சொல்லியிருந்தார். ஏற்கனவே இருந்த சங்கங்கள் சரியான முறையிலே இயங்கவில்லை. அதாவது ஸ்கொஷ் விளையாட்டை பொறுத்தவரையிலே ஒரு வருடத்திற்கு பல தொடர்களை ஏற்பாடு செய்தால்தான் வீர வீராங்கனைகள் சிறப்பான முறையிலே முன்னேற்றம் அடைவதற்கு அது உந்து சக்தியாக அமையும். எனவே கடந்த காலங்களிலே இருந்த சங்கங்கள் சரியான முறையிலே தொடர்களை ஏற்பாடு செய்யாமல் இருந்தாலும் கூட அண்மையிலே தெரிவு செய்யப்பட்ட ஸ்கொஷ் சங்கம் சிறப்பாக செயற்பட்டு ஒரு வருடத்திலே 8 தொடர்களுக்கு மேற்பட்ட தொடர்களை செய்வதாக சொல்லியிருந்தார். பத்தும் ஸ்கொஷ் தரங்காவளியேட்ட ஒப்ப சகபாகி வீமட்ட பெற மொன வகே பெற சூதானம் அக்த கரண்டோனே மம ட்ரெயின் கரண்ணே தவஸ் ஹயாக் சண்டே வகே ரெஸ்ட் டேக ஏ தவஸ் ஹயாக்கின் தவசகட்டம பய ஹயாக் ட்ரெயின் கரணவா ஏகனே உதேன்ம ஃபிட்னஸ் நத்தான் ஜிம் தியனவா ஏகட பாசே ஸ்குவாஷ் ப்ராக்டிஸ் எக்காக தியனவா சோலு கானவா தனியன் ஏகட பாசே ஹவச மேஷ் ப்ராக்டிஸ் நத்தான் ட்ரில்ஸ் தியனவா ஏ வகே ஏக்கட பாசே சமாதாவாஸ் மம்ம ஸ்விம் எக்காக கண்ணவா மசிலுக்கு போட ரிலாக்ஸ் கிடையாது இசிங் ஏ வகே கத்தோத் பய பய ஹயாக் வகே தவசக்கிட்ட ட்ரெயின் கரணவா மினிமம் பய ஹயாக் ட்ரெயின் கரணவா ஏகத்தம்மா மகே ஷெட்யூல் எக்க தவசக்கிட்ட ஏ வகே தவஸ் ஹயாக் யானவா ஏகேன சேஹன வெஹசக் தரண்டோனே ஓ ஓ ஒபட்ட ரஜேங் அனுகிரகக்கியாக் லபெனவாத புகுனு கருவான் லபெனவாத ஏ வகே ஜிம்யாண்ட வேணாத் அவசியத்தாவையாண்ட கிசியாம் அனுகிரகக்கியாக் லபெனவாத ரஜேன் ஏகேனே நே தேக்லோங் த சப்போர்ட் ஃப்ரம் த மினிஸ்ட்ரி அண்ட் கவர்மெண்ட் இஸ் ஓன்லி ஃபார் இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்ஸ் விச் ஆர் வெரி வெரி ஃபியூ ஆஃப் தெம் ஐ திங்க் நமக்கு ரெகுலர் ப்ராக்டிஸுக்கு அக்கறான் மேட்சஸ் டோர்னமெண்ட்ஸ் என்ன கூட்ட ஒக்கும வியதாங்கிறானே வகை தெமாவுப்பியான் ஐ திங்க் ஏக்கனிசா சப்போர்ட் எக்க எச்சரனே நமக்கு எக்க தேனவா ஏக்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்போர்ட்ஸுக்கே மசாஜுக்கை உய் ட்ரீட்மெண்ட்ஸ் தேனவா ஏவா ஒக்கும ஃப்ரீ லப தேனவா ஏக்க வித்தராக தேனே உய் மெடிசின்ஸ் மெடிசின்ஸ் தேனவா ராஜேங் அனுகிரகக்கே க்ளபா துன்னுத் ஃபத்து மீட்ட வடா தஸ்கம் தக்கோனோது ஓ ராஜேன் சப்போர்ட் எக்காக் ஆவத் நாங் மட்ட புல்லுவாங் இதிரியன் குடாக் வேர்ல்ட் ரேங்கின் எக்காக் கண்ணு இஃப் த மினிஸ்ட்ரி கேன் கிவ் த ஃபெடரேஷன் த நெசசரி ஃபைனான்சஸ் தே குட் லெட் மீ பிளே பிஎஸ்ஏ விச் இஸ் ப்ரொஃபெஷனல் ஸ்குவாஷ் அசோசியேஷன் டோர்னமெண்ட்ஸ் And with that, inshallah, I can get my world ranking. In fact, in the year 2016, the ministry did give the federation money to pay for us to pay PSA. And in that, I was world ranked 206. But after that, we did not get the funds. So I lost my ranking. And yes, that's
that will be great if the ministry can support me. பத்தோம் இடத்திலே கேட்டிருந்தேன், ஒரு நாளைக்கு எத்தனை மணித்தியாலங்கள் உடற்பயிற்சி செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் முன்னாயத்தங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டபோது அவர் சொல்லியிருந்தார், தினமும் 6 மணித்தியாலங்கள் நான் பயிற்சி செய்ய வேண்டும், அதிகாலையிலே எழுந்து பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும், ஜிம்முக்கு செல்ல வேண்டும், அதே போன்று உடற்பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும், தினமும் 6 மணித்தியாலங்கள், வாரத்தில் 6 நாட்கள் நான் பயிற்சி பெற வேண்டும். எனவே இது ஒரு சுலபமான காரியம் கிடையாது, ரொம்பவே கஷ்டப்பட்டு இலங்கைக்காக வேண்டி பதக்கங்களை பெற்றுக் கொடுக்க வேண்டும், இலங்கையை சர்வதேச அளவிலே முழுகச் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி கடுமையாக போராடக்கூடிய பயிற்சிகளை பெறக்கூடிய ஒரு வீராங்கனையாக ஃபத்தோம் இருக்கின்றார். அதே போன்று அரசாங்கத்தினால் எந்த விதமான உதவிகளும் இவர்களுக்கு கிடைப்பதில்லை என்பதை மிக மனவருத்தத்தோடு சொல்லியிருந்தார். பாருங்கள், 2016 ஆண்டு சர்வதேச ஸ்குவாஷ் தரவரிசையிலே 206 இடத்திலே இருந்த ஒரு வீராங்கனை ஃபத்தோம். ஆனால் அதற்கு பிற்பட்ட காலங்களிலே சரியான முறையிலே சங்கமும் அரசாங்கமும் சேர்ந்து கட்டுப்பணங்களை கட்டாத காரணத்தினால் இப்போது சர்வதேச தரவரிசையிலே அவருக்கு இடங்களை பிடிக்க முடியாமல் போயிருக்கின்றது. எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு கவலையான செய்தி என்பதை பாருங்கள். இப்படி பல வீர வீராங்கனைகள் இருக்கின்றார்கள், ஏன் அசட்டையாக இருக்கின்றார்கள் அதிகாரிகள் என்பதுதான் தெரியாமல் இருக்கின்றது. எனவே இவர்களை போன்ற வீர வீராங்கனைகளுக்கு அரசாங்கம் எதிர்காலத்திலே என்ன செய்ய போகின்றது என்பது மிகப்பெரிய கேள்வியாக மாறியிருக்கிறது. இந்த நேர்காணலுக்கு முன்பாக நான் ஃபத்தூமின் தந்தையோடு பேசியிருந்தேன். அவர் சொல்லியிருந்தார், ஃபத்தூமுக்கு ஒரு வாரத்திற்கு 31,100 ரூபாய் செலவாகுவதாக, அதே போன்று ஒரு வருடத்திற்கு லட்சக்கணக்கான ரூபாய்கள் செலவு செய்ய வேண்டிய தேவை இருப்பதாக சொல்லியிருந்தார். ஏராளமான விடயங்கள் இருப்பதாக சொல்லியிருக்கிறார். அதாவது ஃபத்தூமுக்கு தேவையான சப்பாத்துகள் ஒரு வருடத்திற்கு 8 ஜோடிகள் வாங்க வேண்டிய தேவை இருப்பதாகவும் சொல்லியிருக்கின்றார். அதே போன்று அவர் விளையாடக்கூடிய ஸ்கொஷுடைய அந்த ரெக்கட், அதாவது ஒரு பெட்டை போன்று இருக்கும் அந்த மட்டை கூட அதிகமான பணங்களை செலவழித்து வாங்க வேண்டிய ஒரு தேவை இருப்பதாக சொல்லியிருக்கின்றார். எனவே அரசாங்கத்தினால் இவர்களை போன்ற இலங்கையின் சொத்துக்களை, இலங்கையின் எதிர்காலங்களை, இலங்கையை சர்வதேச அளவிலே மிளிரச் செய்யக்கூடிய வீராங்கனைகளுக்கு சரியான உதவிகள் கிடைக்குமாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் சர்வதேச அளவிலே இலங்கையின் நாமத்தை மிளிரச் செய்வார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே விளையாட்டுத்துறை அதிகாரிகள் நிச்சயமாக இது சம்பந்தமான விடயங்களிலே அவதானத்தை செலுத்துவார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இன்னும் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு சென்று வருவோம். விளம்பர இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் பூம் பூம் ஸ்போர்ட்ஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய தினம் நாங்கள் ஸ்குவாஷ் வீராங்கனை ஃபத்தூம் ஜலீஹாவோடு பேசி கொண்டிருக்கிறோம். ஃபத்தூம் அப்படி கேர்ந்த உபகே பிட்டி பாஸே லொக்கு லொக்கு குசலான தீனோ பெரேரும் குசலான் ஹரி பர்ற குசலான் மேவா கொய்காலத்தில் அப்படின்னு முலின்ம பாசல் காலேதி ஸ்கொஷ்வல உபகே தக்ஷதாவையான் உபகே தஸ்கம் அதவெனக்கம் உப லபாக ஜயகிரகண பிலிபாந்த தீர்கலேச பிரேட்சக்கேண்ட கேன் මම පටන් ගත්තේ මගේ ෆස්ට්ම වික්ටරි එක අන්ඩර් 9 එකේ ඒක ස්කොෂ් එක ඇන්ඩ් ඒකේ පස්සේ මම ටෙනිස් පැත්තට ගියා ඒකට පස්සේ මම අන්ඩර් 10 12 වයි 14 අවුරුද්දේ මම රනරප් හිටියේ ටෙනිස් පැත්තේ ඒකෙන් ඒක ඒකෙන් එක්කම මම ස්කොෂ්ත් ගැව්වා අන්ඩර් 13 එකේ අන්ඩර් 13 මම රනරප් හිටියේ 15, 17, 19 එකේ රනරප් වෙච්ච චැම්පියන් දෙකම හිටියේ ඒක දැන් මම ඉන්නේ කරන්ට්ලි ශ්‍රී ලංකා නම්බර් 1 එක මම නැෂනල්ස් එක දින්නා 2019 එක යාෆු සුපර්නෝව එක දින්නා 2018 එක ශ්‍රී ලංකා ස්කොච් ෆෙඩරේෂන් එක දින්නා 2019 එක දැනුත් ටෝර්නමන්ට් එකක් යනවා ඒකෙන්ම මම ඉන්නේ ෆයිනල්ස් එකේ ඒක බලාපොරොත්තු වෙන ඉන්ෂාඅල්ලා සන්ඩේ එක සන්ඩි ගන්න පතුම අපිට කියන්න මේ දාලා තියෙනවා 39th නැෂනල් ස්කොච් චැම්පියන්ෂිප් කියලා ඒ කියන්නේ ජාතික ශූරතාවයේ කීපාරක්ද ජයග්‍රහණ කරලා තියෙන්නේ මම අවුරුදු 4ක් හිටියේ රනර්ස් අප් එකේ නම්බර් 2 එක හිටියේ ෆයිනලි අල්හම්දුලිල්ලා මේ 2019 එකේ මම හිටියේ චැම්පියන් ඒ කියන්නේ සාහක් තරඟාවලියෙන් පස්සේ තමයි මේම කුසලානේ ඔබ ලබා ගත්තේ ඔව් ඒකෙන් පස්සේ මම මේක ජයග්‍රහණ කරා ඔව් මේ කුසලානේ මේක දාලා තියෙනවා ගුවන් හමුදාව කියලා යාෆෝස් එකෙන් යාෆෝස් එකෙන් දැන් මේක මොනවද මේ තරඟාවලිය මේක යාෆෝස් උපන් එක තිබ්බා යාෆෝස් උපන් රත්මලාන ස්කොච් කෝඩ්ස් එකේ ඒකේ අල්හම්දුලිල්ලා මම චැම්පියන් වුණා I think මේක තිබ්බේ 2018 එකේ මේ මේ කුසලානේ
ඒක ගාඩියන්ස් ඕපන් එක ඒක තිබ්බේ 2019 එකේ ඒක මම රනර් අප් හිටියේ ඒක ගැව්වේ SSC එකේ ඔව් ඒ වගේ අපිට කියන්න ජාත්‍යන්තර පදක්කම් නැත්නම් ජාත්‍යන්තර කුසලාන මොනවා හරි තියෙනවද ඔව් මම මගේ ෆස්ට් එක මම ජයග්‍රහකන්න කරේ ස්කොෂ් එකේ අන්ඩර් 13 එකේ මලේසියා එකයි තිබ්බ එකක් ඒකේ මම 5th ප්ලේස් ආවා ඒකට පස්සේ අන්ඩර් 15 එකේ පාකිස්තාන් එකේ ඒෂියන් ජූනියර්ස් එක තිබ්බා ඒකෙත් මම රනර් අප් ආවා සිල්වර් මෙඩල් ගත්තා ඒකට පස්සේ ඒෂියන් සීනියර්ස් එකක් තිබ්බා කුවේට් එකේ කුවේට් එකේ හිටියා ඒ කාලේ වර්ල්ඩ් නම්බර් 1 උත් ගැව්වා ඒකේ ප්ලේට් ඉවෙන්ට් එකේ මම සිල්වර් මෙඩල් එකක් ගත්තා ඒකට පස්සේ ඒෂියන් ජූනියර්ස් එකේ අන්ඩර් 19 ඉන්ඩියා ඕපන් එක මම ඒක 5th පොසිෂන් ආයෙත් ගත්තා ඒකේ පස්සේ සවුත් ඒෂියන් ගේම්ස් එක තිබ්බා 2016 ගුවාහාටි එකේ ඒකේ මම ටීම් මැචස් එකේ බ්‍රොන්ස් මෙඩල් ගත්තා ඒ වගේමයි 2019 එක සවුත් ඒෂියන් ගේම්ස් තිබ්බේ නේපාල එකේ ඒකේම මම බ්‍රොන්ස් මෙඩල් එකක් ගත්තා ටීම්ස් එකේ නම් කේටරෙන්දෙන් ෆොටෝ මෙඩතිලේ தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் என்னென்ன சாதனைகளை இதுவரையிலே நிகழ்த்துள்ளீர்கள் என்று தன்னுடைய 9 வயதிலே ஆரம்பித்த சாதனை பயணம் இன்று வரை தொடர்வதாக சொல்லியிருந்தார் பல சர்வதேச விருதுகள் சர்வதேச பதக்கங்கள் தெற்காசிய விளையாட்டு விழா ஆசிய விளையாட்டு விழா காமன்வெல்த் விளையாட்டு விழா என்று ஏராளமான விளையாட்டு விழாக்களிலே இலங்கைக்காக வேண்டி பதக்கங்களை வென்று கொடுத்திருக்கின்றார் ஃபத்தூம் ஃபத்தூம் அப்படி கேண்ட மே தீர்க்க கமனே ஒவ்வொட்ட அமரணீய தரங்கியாக் அமரணீய மேட்சக்காக ஓ மட்ட மத்தக்காய் ஏக மேட்சக்காக வாங்கியாவே Taipei KK against the world's number 51 at that time she was from Malaysia AK mama set ekak gatta and ekata passe mage world ranking a tournament way when tournament passe mama e avuruddema mage world ranking ekak hambuna e wageema Nepal ekke tibbe South Asian games ekak gold medalist ekka individuals ekak dinne gold medalist ekka mama first ekak giya මම සෙට් එකක් ගත්තා අනිත් සෙට් එකත් හරි ක්ලෝස් එකේ මම පරදුනේ ඒකයි ඒ මැචස් ටික මගේ ඉතිහාසයේ අමතක වෙන්නේ නැති මැච් දෙකක්. පතුම අපි දැක්ක ඔබ නේපාලයේ ජයග්‍රහණය කරනවා. ජයග්‍රහණය කරනකොට ඔබ හිජාබය පළඳගෙන තමයි ජයග්‍රහණය කරන්නේ. ජයග්‍රහණයෙන් පසුව ඔබ පෙන්නවා මම ශ්‍රී ලාංකිකයෙක් කියලා. ඒ ගැන බොහෝ දෙනෙක් කතා කරනවා පතුම්ගේ එම ජායාරූපය වෛරල් වුණා. ඔබ මොනවද දකින්නේ අපි ශ්‍රී ලංකාවේ බහු ආගමිකයන් බහු ජාතිකයන් වශයෙන් ජීවත් වෙන මේ ශ්‍රී ලංකාවේ ඔබ ඒ කිසිම දෙයක් මගේ හිජාබයට බාධාවක් නැහැ කියලා තමයි ඔබ 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 එදා කියා දුන්නේ අපිට මොනවද හිතන්නේ හිජාබය පළඳගෙන ක්‍රීඩා කරන එක ගැන ඔව් හිජාබයක දහනකොට basically in Sri Lanka they have been very supportive and we are also a multi ethnic country so the support that I got was great and also what I believe is that I'm a Sri Lankan whether we wear the hijab or whatever our costumes are we are all Sri Lankans and I believe that I always want to give something great back to Sri Lanka because it's my country and yes Fatu mega mukkiyamaana oru vidayathai solliyirundar pallina makkal vaalakoodiya indha naattile irukkakoodiya oru tamil pesum oru muslim pen ஒரு சர்வதேச அளவிலே சாதித்த ஒரு பெண் ஹிஜாபை அணிந்து எப்படி நீங்கள் விளையாடினீர்கள் உங்களுக்கு எப்படியான ஒரு மனோநிலை இருந்தது என்று கேட்டிருந்தேன் இலங்கையில் இருக்கக்கூடிய ஏராளமானவர்கள் தன்னை வாழ்த்தியதாகவும் தனக்கு வரவேற்பளித்ததாகவும் சர்வதேசத்திலும் அப்படித்தான் தனக்கு வாழ்த்துக்களை தெரிவித்ததாகவும் வரவேற்புகளை வழங்கியதாகவுமே சொல்லியிருந்தார் எனவே நாங்கள் அனைவரும் ஒரு தாய் மக்கள் என்பதை ஃபத்தூம் தன்னுடைய வெற்றிக்கு பின்னாலும் நான் இலங்கையர் என்பதை காட்டியிருந்தார் எனவே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எந்த இனமாக இருக்கட்டும் எந்த மதமாக இருக்கட்டும் வீர வீராங்கனைகள் சாதிக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் இலங்கையர்கள் என்ற அந்த எண்ணத்திலே தான் விளையாடுகிறார்கள் நானும் அப்படித்தான் விளையாடி இருந்தேன் என்று ஃபத்தூம் சொல்லியிருந்தார் ஃபத்தூம் அவசான வசேன் பிரஷ்ன தெகாக் தியனோ பலவினி பிரஷ்னைய உபகே அநாகத்த பலாபுரத்துவ மனோவாத அநாகத்தேதி ஒப முனமுன தஸ்கம் தக்குவன்னடது அதஹஸ்கர்ல தியன் தேவனியக்க ஒப வகே முஸ்லிம் காந்தாவன் රසක් ඉන්නවා තවත් දක්ෂ ක්‍රීඩක ක්‍රීඩිකාවන්. ඒ ක්‍රීඩිකාවන් ඉස්සරහට එන්න බය වෙනවා.
ඔබ ඒගොල්ලන්ට දෙන පණිවිඩය මොනවද? මගේ future plans නම් I want to play international world class squash and that depends I think solely on the funding of the government and the ministry and with the help of inshallah with the help of them I think I can reach great heights ඒ වගේ දෙවෙනි ප්‍රශ්නයක හොඳ ප්‍රශ්නයක් the message that I would give to the Muslim women girls is that do a sport doing a sport is not going to make you a bad person and definitely parents need to support their daughters they need to support their children and they need to back them up be with them support them and help them grow and always remember that doing a sport doesn't make you bad sarvadesa alavile innum pala sadhanaigalai nigalta venum endradhu than enudaiya adutha katta avavaga aasaiyaga irupadhagum adhe pondru muslim pengal oru podum neengal anja vendam ஹிஜாபை அணிந்து கொண்டு தாராளமாக விளையாடலாம் நீங்கள் விளையாடுவதால் நீங்கள் ஒரு பிள்ளையானவர்களாக சமூகத்திலே கருதப்பட மாட்டீர்கள் என்பதை மிக தெளிவாக சொல்லியிருந்தார் ஃபத்தூம் எனவே சமூகத்திலே இருக்கக்கூடிய திறமை வாய்ந்த முஸ்லீம் பெண்கள் நீங்கள் தைரியமாக முன்னால் வரலாம் நீங்கள் விளையாடலாம் அதற்கான எல்லா அங்கீகாரத்தையும் மக்கள் தருவார்கள் என்பதை ஃபத்தூமின் அந்த செயற்பாடுகளினால் ஃபத்தூமின் அந்த வெற்றியினால் உங்கள் அனைவருக்கும் புரியக்கூடியதாக அமைந்திருக்கும் என நாங்கள் நம்புகின்றோம் இந்த அளவில் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும் அதினேதி உபகே காரிய பகுல விழாவேதி அப்பட்ட அவஸ்தாவா கிளபாதியில் உபகே நான் பிட்ட போகோ தேவால் உப கியூவா நியத்த வசேன்மா மேம் வடசட்டகான நரம்பப்போ அபகே பிரேட்சகேன்ட்ட லொக்கு அத்தகீமா உபகே மேம் வடசட்டகான துல்லிங்க ஏ கேல மம ஹித்தனோ அப்பத் சமக சம்பந்தம் நாட்ட பெஹவென்ம ஸ்தூதி ஸ்தூதி I would like to thank brother Abdul Rahman and his crew for the lovely interview I would like to thank all my dear Allah for every single thing and I would like to thank my parents for all their love their care and their encouragement and support and my brothers my sisters-in-law my brother's kids and my family my uncles my auntie and my grandmother and further my coach Muhammad Rizwan and my trainers and my coach Niranjan Kasachetti furthermore I would like to thank the people who have taken me for practices my uncle uncle Azhar and my principal reverend sister Chandni and Jaya Surya for all their support and love and I would like to thank everyone all the Sri Lankans who supported me who encouraged me who sent me motivational messages almost every single day and for all the love and support shown by Sri Lanka thank you so much indalavil indavara boom boom sports nirayukku varugindrathu tayaripil udaviya sahodarar Bishan Muhammad olipadivalargal Rajmohan Gokul Semmiyakunar Charles Antony aagiyorukku nandrigalai